அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், கும்பத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் 2/7/2021 அன்று புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 18/7/2021 அன்று சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 20/7/2021 அன்று புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் 22/7/2021 அன்று செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் சூரியன் உங்கள் ராசியின் 5 மற்றும் 6 வீட்டில் சஞ்சரித்து 16/7/2021 மேல் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதன் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தருவார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் சஞ்சரிக்கின்றார். ராகு உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரிப்பதாலும், கேது உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரிப்பதாலும் நல்ல பலன்களை அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உடல் நலத்தை 20/7/2021 மேல் பாதிக்கலாம். உங்கள் ராசியின் 12 வீட்டில் வக்ரகதி அடைந்த சனி பகவானும், ஜென்மஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்த குரு பகவானும் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார்கள். செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஆனால் அதுவும் ஜூலை 19/2021 வரை மட்டுமே. நீங்கள் ஜூலை 20/2021 முதல் உங்கள் வாழ்க்கையில் அதிக சவால்களை சந்திக்க தயாராக வேண்டும். மூச்சு பயிற்சி செய்து நீங்கள் நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கும்பராசி குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில், கும்பராசி இளம் வயது அன்பர்களின் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் காதல் உறவு கனிந்து திருமண உறவாக மாறும். திருமணமான தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை கழிப்பீர்கள். குடும்பத்துடனும் நேரத்தை கழிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும். நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டையும் குழப்பிக்கொள்ளாத வகையில் செயல்படுங்கள். திருமண உறவில் நல்ல இணக்கம் காண சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலையை பொறுத்தவரையில், உங்கள் நிதிநிலை சனி பகவான் உங்கள் ராசியின் 12 வீட்டிலும், செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டிலும் சஞ்சரிப்பதால் முன்னேற்றம் பெற தொடங்கும். உங்கள் நிதிநிலை உங்களுக்கு செலவுகளும் பெரும் அளவு குறைய தொடங்கும். உங்கள் வங்கிக் கடன் மற்றும் நிதி மறுபரிசீலனை விரைவாக ஒப்புதல் பெறும். ஜூலை 20/2021 வரை நேரம் சிறப்பாக உள்ளது. இதனால் உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வேறு புது வீட்டிற்கு குடிபெயர இது ஒரு ஏற்ற நேரம். நீங்கள் ஜூலை 20/2021 வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதிகப்படியான தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் வீடு மற்றும் வாகன பராமரிப்பிற்காக அதிக செலவு செய்ய நேரலாம். வங்கியில் கடன் வாங்க உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஷூரிட்டி கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. நவம்பர் 2021 முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு நீங்கள் நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். கும்பராசி அன்பர்கள், பணியிடச் சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்திறன் காரணமாக மேலதிகாரிகள் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் தகவல் தொழில்நுட்பத்திறன் சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் சில போட்டிகள் மற்றும் போட்டியாளர்களை சந்திப்பீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை வெற்றி கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வழக்கு விவகாரங்களை பொறுத்தவரையில், நிலுவையில் இருக்கும் வழக்கில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண தொடங்குவீர்கள். நீங்கள் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் அல்லது வீடு கட்டுமான நிபுணரால் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்றால், ஜூலை 19/2021 முன் அந்த பிரச்சனை நல்ல தீர்வை பெறும். ஆனால் ஜூலை 20/2021 மேல் விஷயங்கள் சிறப்பாக நடக்காமல் போகலாம். நீங்கள் அதன் பிறகு
நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். நீதிமன்றம் செல்லாமல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நவம்பர் 2021 முதல் ஏப்ரல் 2022 வரை விஷயங்கள் மோசமாகலாம். நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட முயற்சிப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை காண்பீர்கள். தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். இதனால் லாபமும் தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும். அதே சமயத்தில் சிறு அளவிலான நஷ்டத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும். உங்கள் பேச்சுத்திறன் உங்கள் தொழில் சிறக்க கை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பயணத்தை பொறுத்தவரையில் பயணம் உங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்கு நல்ல பலனை தரும். நீங்கள் ஜூலை 19, 2021 வரை சுற்றுலா செல்ல திட்டமிடலாம். உங்கள் உடல் நலம் பயணத்தின் போது சிறப்பாக இருக்கும். மேலும் பயண சீட்டு, தங்கும் விடுதி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். உங்கள் தொழில் சார்ந்த பயணம் உங்களுக்கு ஜூலை 19, 2021 வரை நல்ல பலனை தரும். ஆனால் முடிந்தவரை ஜூலை 20, 2021 மேல் பயணம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்கள் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமாக இல்லை. விசா பிரச்சனைகளால் உங்களுக்கு தேக்க நிலை ஏற்பட்டிருந்தால் ஜூலை 19, 2021 நீங்கள் நல்ல பலனை காண தொடங்குவீர்கள். ஜூலை 22, 2021 மேல் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்காமல் போகலாம். எதிர்பாராத விதமாக விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு, அதாவது ஏப்ரல் 2022 வரை சிறப்பாக நடைபெறாமல் போகலாம். கும்பராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டியிருக்கும். உங்கள் சுயநலத்தை விட பொதுநலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழில் குறித்த முடிவுகளை நன்கு ஆராய்ந்து பார்த்த பிறகே எடுக்க வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டிலும், சனி பகவான் உங்கள் ராசியின் 12 வீட்டிலும் வக்ரகதி அடைந்த நிலையிலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் மனம் அதிக தெளிவோடு இருக்கும். நீங்கள் ஜூலை 16, 2021 வரை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள திட்டமிடலாம். உங்கள் மருத்துவ செலவுகள் மிதமாகவே இருக்கும். சுக்கிரன் ராசியின் 7 வீட்டிற்கு ஜூலை 17, 2021 அன்று பெயர்ந்ததும், செவ்வாய் உங்கள் ராசியின் 7 வீட்டிற்கு ஜூலை 20, 2021 அன்று பெயர்ந்ததும் மீண்டும் நீங்கள் பாதிக்கப்படலாம். உங்கள் உடல் உள்ளுறுப்பில் சில பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கலாம். எந்த ஒரு எச்சரிக்கை அறிகுறியையும் உதாசீனப்படுத்திடாமல் கவனித்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் ஜூலை 20, 2021 மேல் தூக்கமில்லாத இரவுகளை நீங்கள் கடக்க நேரலாம். அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். மூச்சு பயிற்சி செய்து நீங்கள் நேர்மறை சக்திகளை விரைவாக பெற முயற்சி செய்யுங்கள். கும்பராசி மாணவர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை காண்பீர்கள். ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் காரணமாக நீங்கள் இந்த மாதம் சிறந்த முறையில் படிப்பீர்கள். வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க நினைக்கும் மாணவர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் வழிகாட்டிகளின் ஆலோசனைகளை பெறுவீர்கள். உயர்கல்வி முடித்த மாணவர்கள் உத்தியோகம் கிடைக்க பெறுவீர்கள். கல்வியில் மேன்மை பெற குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத தொடக்கம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். ஆனால் ஜூலை 20, 2021 முதல் உங்கள் அதிர்ஷ்டம் குறையலாம். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். சனி பகவான் மற்றும் குரு பகவான் கோவில்களுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்டு உடல் ஆரோக்கியத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியையும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.